ஃப்ரைடே மார்னிங் நம்மளோட டைம் சேனலில் நிஃப்டிக்கு அண்ட் சென்செஸ்க்கு ரெண்டுக்குமே கீ லெவல் கொடுத்துருந்தோம். அந்த கீ லெவலான்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 96,263. ஸோ இது வந்து ஒரு நியூ ஆல் டைம் லெவல் தான். பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் பண்ணால் புலிஷாக இருக்கும், அண்ட் அந்த லெவலுக்கு கீழே இருந்தால் பிரிஷாக இருக்கும்னு சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் அதே மாதிரி தான் நடந்துருந்துச்சு. அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம நிறையா ட்ரேட்ஸ் என்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட வியூ என்னங்கிறதும் சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வருங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அண்ட் நீங்கள் பிகர் பிக்சரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாலிடான ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குது. ஸோ இது ஃப்ரைடேயோட வியூ. அண்ட் வியூ படி மார்க்கெட் நடந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பிகர் பிக்சர்லேருந்தே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த லெவல் நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன் மந்த்தாகவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இந்த 41,380 லெவல் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் பண்ணால் ஐடி செக்டர் ஓகேவே இருக்குன்னா. அண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இந்த லெவலோடைய லோயர் பாயிண்ட்டை கன்சால்டேட் இருந்தாங்க. அண்ட் ஃப்ரைடே நல்ல கேப் அப்பாக இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணிச்சு. அண்ட் ஃபைனலி அந்த கெயின் எல்லாமே கிவ் அப் பண்ணிட்டாங்க, கீழே விழுந்துருச்சு. அண்ட் ஐடி செக்டரும் சப்போர்ட் பண்ணல. அண்ட் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் நீங்கள் நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் கீழே வந்துருச்சு. பெரிய வந்து மேஜரான செல்லிங் வரல. அதுக்கு ரீசனானு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நல்லாவே வந்து செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, நிஃப்டியை சேவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த விஷயத்த நம்மளோட டெலிகிராம் சேனல்லே அப்டேட் பண்ணிட்டேன், ரிலையன்ஸ் நிஃப்டியை சேவ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. அண்ட் அதுக்கப்புறம் தேவையான அப்டேட்ஸ் எல்லாம் டைம் டு டைம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நிஃப்டி ப்ராஃபிட் புக்கிங் இன்னும் வரல. அண்ட் இதோட ரேலி நம்மளுக்கு எப்படி நல்லாவே இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது ப்ரீவியஸ் டேவோடைய லோக்கியில் நிஃப்டி ட்ரேட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி எப்போ ப்ரீவியஸ் டேவோடைய லோக்கியில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வீக்னஸ் எதிர்பார்க்கலாம். ஸ்டில் அந்த மாதிரி சினாரியோ நடக்கலை. ஸோ அதனால் ஃப்ரைடேவோடைய லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மண்டேவோடைய ட்ரேடிங்க்கு. ஸோ அந்த லெவலுக்கு கீழே சஸ்டைன் பண்ணி ட்ரேட் ஆரம்பித்தாங்கன்னா ஓகே, மார்க்கெட் வீக்காக இருக்குது. அண்ட் நிஃப்டி நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் வருதுங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நான் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ப்ரீவியஸ் சிங்கோட ஹைக்கு மேலே சஸ்டைன் பண்ணால் தான் இதுக்கு மேலே ஹெச்டிஎஃப்சி பேங்க் புலிஷாக இருக்கும். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் புலிஷாக இருந்தால் தான் ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே புலிஷாக இருப்பாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா கீனான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஹோல்டர் இருக்காங்கன்னா. அண்ட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஹோல்டர் போனாங்க உடனே பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்கு. அண்ட் அது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபின் நிஃப்டிலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பட் நான் ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த லாஸ்ட் ஒன் வீக் பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு ஜோன் ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் இந்த ஜோன் ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே வந்து நெக்ஸ்ட் மூவ் வரும். அண்ட் இந்த ஜோனை லோயர் எண்டில் ஒரு வேளை பிரேக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை டெஸ்ட் பண்ணும். அண்ட் இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகிறதா ஆர் கன்சல்டேட் ஆகிட்டு ஃபேக் பிரேக்கர் டைட்டு கீழே வருதாங்கிறது பார்க்கணும். ஸோ அதனால் இந்த ரேஞ்சோடைய லோயர் எண்டை பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம டார்கெட் இந்த ப்ரீவியஸ் ஆல்டைமையை எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட் செக்டர் பேங்க் பார்த்தீங்கனாலும் தெரியும், பேங்க் நிஃப்டி என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே சேம் ஸ்ட்ரக்சர் அப்படியே டிட்டோ அடித்த மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய ஸ்ட்ரக்சரும் இருக்குது ப்ரீவியஸ் ஆல்டைமைக்கு மேலே. அண்ட் ஒரே ஜோனுக்குள்ளே வந்து லாஸ்ட் ஒன் வீக்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கும் கீழே வரும். அண்ட் இதெல்லாம் யார் லீட் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கிறது அதே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சிங்கோட ஹைக்கு மேலே ஹெச்டிஎஃப்சி பேங்க் சஸ்டைன் பண்ணால் தான் இதுக்கு மேலே புலிஷாக இருக்கும். ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை சைட் பை சைடு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீக்லி பேசிஸில் ஒரு வீக்னஸ் பார்த்து. ஸோ அதனால் இந்த வீக்னஸ்க்கு நம்ம கிளியராக வாட்ச் பண்ண சொல்லியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாட்கள் ப்ரீவியஸ் டேவோடைய லோவை வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டேவோடைய லோக்கில் கண்டினியூஸாக வந்து சஸ்டைன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருந்தாங்கன்னா தான் மார்க்கெட்டில் வீக்னஸ் வந்துருச்சுங்கிறத நம்ம கிளியர் கட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வீக்னஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கை ரொம்ப நாள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணி ஸ்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணி மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட பிளானை ரொம்ப சிம்பிளாக வச்சுங்க. ஸோ மார்க்கெட்டோட வீக்னஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் இது நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டேவோட லோக்கில் சஸ்டைன் பண்ணால் தான் மார்க்கெட் வீக்னஸாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறம் தான் செல்லிங் சைடே போக முடியும். அன்லஸ் ஆர் அன்டில் மார்க்கெட் இந்த ட்ரீம் ரேலி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரீம் ரேலியில் கேப்சர் பண்ண பாருங்கள். பட் இருந்தாலும் இந்த ட்ரீம் ரேலியில் கால் ஆப்ஷன் சைடில் என்டர் பண்ணக்குள்ள பொசிஷன் சைஸை குறைச்சி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் வரக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நிறையவே வந்து ஸ்பைக் கண்டில் வித்தின் எ மினிட்டில் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் ஸ்பைக் ஆகிடுது. அண்ட் நிறைய எஸ்எல் அண்டிங் வருது. ஸோ அதனால்
சம் டைம் கரெக்ஷன் வர வரைக்கும் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுறது பெட்டர் அட்வைசபிள் பிளானாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வீக்கு நிஃப்டி ப்ரீவியஸ் டேயோட லோக்கில் கண்டினியூஸாக சஸ்டெயின் ஆகி ட்ரேட் ஆகுதாங்கிறத பாருங்கள். அண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ப்ரீவியஸ் சிங்கோட ஹைக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்களா மேலே சஸ்டெயின் ஆகிறாங்கிறது கீ பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி ஃபின் நிஃப்டிக்கு ஒரு ஜோன் கொடுத்துருக்கோம், பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ஜோன் கொடுத்துருக்கோம், இந்த ஜோன் எந்த சைடில் பிரேக் பண்ண போகிறாங்கிறது தான் கீ பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றும் சந்திப்போம், மகிழ்ச்சி.